நான் இழுத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே அன்பானவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பரக்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் ஆர்எஸ்டி வீடியோ நிறுவனத்தின் சார்பில் கடந்த பல வருடங்களாக பயனுள்ள நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி அந்த வரிசையில் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்யாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே பாசத்துக்குரிய தாய்மார்களே இனிய குழந்தைகளே ஆர்எஸ்டி நிறுவனத்தின் குரான் கூறும் வரலாறு என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே இன்றைய தினம் நாம் இறை தூதர் மூசா நபி அவர்களின் காலத்துக்கு பின்னர் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு ஏற்பட்ட நிலையை பற்றி அல்லாஹு தாலா அல்பக்ரா அத்தியாயத்தினுடைய 246வது வசனம் முதல் 247, 248, 249 இப்படி தொடர்ச்சியாக ஒரு 4-5 வசனங்களிலே ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை இறைவன் கூறுகிறான். அதை பற்றி நாம் பார்ப்போம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னர் கொஞ்ச நாட்கள் இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறிமுறைகளின் அடிப்படையிலே வாழ்ந்தார்கள். அவர்களிடத்திலே தௌராத் வேதம் இருந்தது. தௌராத் வேதம் என்றால் பூர்வீக ஒரிஜினல் தௌராத், பலகையிலே கொடுக்கப்பட்ட தௌராத் வேதம். நம்மை போல் நம்முடைய சமுதாயத்துக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குரலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அது இறக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயத்தில் அந்த செய்திகள் போடப்பட்டன. அவர்கள் பின்னர் எடுத்து சொன்னார்கள். சில நேரங்களிலே மணி ஓசை போல கூட வஹி இறங்கியது உண்டு என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேல் சமுதாயத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதம் மூசா நபி அவர்களுக்கு பலகையிலே கொடுக்கப்பட்டது. பலகையிலே அந்த வேதத்தை பெற்று வந்த மூசா நபி இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் செய்யக்கூடிய அட்டுழியத்தை பார்த்துவிட்டு அவர்கள் காளை மாட்டை கடவுளாக வணங்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்துவிட்டு அந்த தௌராத் வேதம் வழங்கப்பட்ட அந்த பலகையை தூக்கி கோபத்தில் கீழே போட்டு விட்டார்கள் என்றெல்லாம் திருக்குர்ஆன் சொல்கிறது. வல்கல் அல்வாஹ், பலகையை கீழே போட்டாங்க. அப்படி மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் என்கிற அந்த வேதத்தினுடைய பலகையிலே கொடுக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் வேதம் மூசா நபியின் காலத்துக்கு பின்னர் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களிடத்திலே இருந்த காலம் வரைக்கும் போர்க்களத்தில் அந்த மக்களை யாரும் தோற்கடிக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. ஒரு மரப்பெட்டி ஒன்றும் இருந்தது. அந்த மரப்பெட்டிக்குள்ள மூசா நபி வைத்திருந்த கைத்தடி இன்னும் சில பொருட்களும் அந்த மரப்பேழையிலே இருந்தது. அந்த மரப்பேழை தொலைந்து போய்விட்டது. அதை பேணவில்லை, பாதுகாக்கவில்லை, தொலைந்து போய்விட்டது. அதற்கு பின்னர் இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் மேலே படையெடுத்து வந்த மன்னர்கள் எல்லாம் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். ஜெயித்தார்கள் என்றால் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களிடத்தில் பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான உயிர் பலிகள் ஏற்பட்டன. தௌராத் வேதமும் ஒரு இடத்துல இல்லை, அந்த பலகையும் ஒரு இடத்துல இல்லை, அந்த மரப்பேழையும் இல்லை. ஆகையினால் அந்த இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் தோற்றுக்கொண்டே இருந்தார்கள். நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான உயிர் பலிகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய 12 பிரிவு இருக்கிறதாக நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி காட்டியிருக்கிறேன்.
அதில் யாக்கூபு நபியினுடைய 12 பிள்ளைகளில் யெகூதா என்ற பிள்ளையின் மூலம் பிறக்கின்ற வாரிசுகளில் தான் அரசர்கள் தோன்றிக் கொண்டிருந்தார்கள். லாவி என்கிற மகனுடைய வழித்தோன்றலில் நபிமார்கள் தோன்றிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு படையெடுப்பாளனுடைய படையெடுப்புக்கு லாவி என்கிற அந்த 12 பிரிவுகளில் உள்ள பிரிவில் கிட்டத்தட்ட எல்லா ஆண்களுமே கொல்லப்பட்டு விட்டார்கள். ஒரே ஒரு பெண் மட்டும்தான் மீதம் இருந்தார். அந்த பெண் கர்ப்பமாக இருக்கும்போது கணவரும் இறந்து போய்விட்டார். அந்த பெண் மூலமாக பிறக்கின்ற குழந்தை தான் நபியாகிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த பிள்ளை ஆண்கள் பிள்ளையாக இருக்கணும், அது நபியாக இருக்கணும். இந்த ரெண்டு கட்டத்தை அந்த மக்கள் கடக்க வேண்டிய நிலையில் இருந்தாங்க. அதனால் அந்த பெண்ணை அறைக்குள்ளேயே அடைத்து வைத்து பத்திரமாக பாதுகாத்து, எந்த நோயும் அண்டிராம பாதுகாத்து, ரொம்ப மரியாதை கொடுத்து, ஊட்டச்சத்து மிக்க உணவுகளெல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்து, குழந்தை பிறற வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு எல்லாரும் துவா செஞ்சிட்டே இருந்தாங்க. யூத மக்கள் தங்களுக்கு ஒரு நபி வேணும் என்ற எதிர்பார்ப்பில் ஆசையில் அந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது, ஆம்பளை பிள்ளையாக இருந்தது. அந்த ஆம்பளை பிள்ளை தான் ஷம்வீல் என்கிற நபி. ஷம்வீல் என்றால் யூத மக்களுடைய பாஷையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தம். இறைவன் எல்லா யூத மக்களுடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அது நபியாகவும் பின்னால் ஆனது. நபியாகி நெறி தவறி கிடந்த யூத மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நல்வழிப்படுத்தி இறைவனுடைய பாதையில் நீங்களெல்லாம் வாழ வேண்டும், ஒழுக்கமாக வாழணும், கண்ணியமாக வாழணும் என்பதை அறிவுறுத்தி ஒரு சமுதாயமாக அவங்கள ஒருங்கிணைச்சது நீண்ட நெடும் காலத்துக்கு பிறகு ஷம்வீல் என்கிற அந்த நபி தான். இப்போ அதுக்கப்புறமாக ஷம்வீல் என்கிற அந்த இறை தூதரிடத்தில் போயிட்டு யூத மக்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு அரசரை நீங்கள் நியமியுங்கள். அந்த அரசர்னு ஒருத்தர் எங்களுக்கு வந்துட்டார்னா அவருடைய தலைமையிலே நாங்களெல்லாம் அணி திரண்டு எங்களை யாரெல்லாம் தாக்குனாங்களோ, எங்களை யாரெல்லாம் வந்து சிதைத்தார்களோ, பல உயிர் பலிகள் ஏற்படுவதற்கு காரணமானாங்களோ, அவங்களையெல்லாம் சென்று நாங்கள் அந்த அரசருடைய தலைமையில் படையெடுத்து போய் நாங்கள் பழி வாங்கணும், யுத்தம் தொடுக்கணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார். இப்போது ஷம்வீல் என்கிற அந்த இறை தூதர் அல்லாவிடத்திலே துவா செய்கிறார்கள். அல்லாஹ் ஒரு தாலூத் என்கிற ஒரு புஜபராக்கிரமம் மிக்க அறிவாற்றல் மிக்க ஒருவரை நீங்கள் அரசராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் அறிவிக்கின்றான் ஷம்வீல் என்கிற இறை தூதர் மூலமாக. யூதர்களோ அந்த தாலூத் என்பவரை அரசராக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், மறுத்தார்கள். அரசராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் தாலூத்தை வந்து நீங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள், இல்லை, யாக்கூபு நபியினுடைய பிள்ளைகளில் லாவியினுடைய பரம்பரையில் வந்தவங்க நபியாகவும் யெகூதாவினுடைய பரம்பரையில் வந்தவங்க அரசராகவும் இருப்பாங்க, நீங்கள் லாவியினுடைய பரம்பரையில் வந்தவங்க, அதனால் உங்களை நாங்கள் நபியாக ஏற்றுக்கிட்டோம். தாலூத் என்பவர் யெகூதாவினுடைய பரம்பரையில் வந்தவர் கிடையாது, ஆகையினால் நாங்கள் அரசராக ஒத்துக்கொள்ள முடியாது அவரேன்னு சொன்னாங்க. இதனடா இது வம்பா போச்சு. அல்லாஹ் தானே சொன்னான் அவரை நீங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அல்லாஹ் சொன்னதை தானே நான் சொல்ல முடியும் என்று ஷம்வீல் என்கிற இறை தூதர் அந்த மக்களிடத்திலே போராடி பார்க்கிறார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதுக்கு முன்னால் ஷம்வீல் சொல்கிறார், ஒரு அரசர் வேணும்னு இப்போ நீங்கள் கேட்பீங்க, அரசரை தந்ததுக்கப்புறமா அவரோட சேர்ந்து நீங்கள் எதிரிகளோட சண்டைக்கு போக மாட்டோம்னு கோலை ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு வேற கேட்குறார். அதை பற்றி தான் நல்லா 246 வசனத்தில் சொல்கிறான், அலம் தர இலல் மலை மிம்பனி இஸ்ரா ஈல மிம்பாதி மூசா. இறை தூதர் மூசா நபியின் காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களில் உள்ள ஒரு கூட்டத்தை நபியை நீங்கள் பார்த்தீர்களா? இது காலூலி நபியின் லஹு முபாஸ்லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லா. அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் ஜிஹாது செய்து போராடி எங்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு அரசரை அனுப்பக்கூடாதா என்று கேட்டார்கள். கால அந்த நபி கேட்டார், அசைத்து மின் குத்திபா அலைக்கும் கித்தால் அல்லா துகாத்திலும், உங்களுக்கு போர் கடமையாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் போர் செய்யாமல் இருந்து விடுவீர்களே, அப்போ என்ன பண்ணுறது? அந்த மக்கள் திருப்பி கேட்டாங்களாம்,
وما لنا الا نقاتل في سبيل الله وقد اخرجنا من ديارنا وابنائنا எங்களுடைய இல்லங்களில் இருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி சண்டை போடாம இருப்போம் கண்டிப்பா நாங்கள் சண்டை போடுவோம் அதனால எங்களுக்கு ஒரு மாளிகை ஒரு அரசர் வேணும்னு கேட்டாங்க அப்போ அந்த இறைதூதர் சமுவேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களா 247ல் இறைவன் சொல்கிறான் وقال لهم نبيهم ان الله قد بعث لكم طالوت ملكا தாலூத் என்பவரை இறைவன் அரசராக ஆக்கி இருக்கின்றான் இதோ வைத்துக் கொள்ளுங்கள் என்று தாலூத்தை ஒப்படைக்கிறார் அப்போ அவங்க சொன்னாங்க காலு அன்னா யகுன் லஹுல் முல்கு அலைனா யெகூதா பரம்பரையில் வந்த எங்களை போன்ற மனிதர்கள் இருக்கும்போது அவரை எப்படி அரசராக இறைவன் நியமிக்க முடியும் அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் வனஹனு அஹக்கு பில் முல்கி மின்ஹு வலம் யூத சாத்த மினல் மால் அவருக்கு பண வசதி கிடையாது நாங்க தான் அவரை விட தகுதியான ஆளு எங்களில் ஒரு ஆள் அரசரா நியமிங்கண்டு அப்போ இறைதூதர் சமுவேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன் அல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும் வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம் அவருக்கு புஜ பராக்கிரமம் இருக்கு போர் உபாயங்களையும் தந்திரங்களையும் அறிந்தவராக அவர் இருக்கிறார் இதைவிட வேறு என்ன தகுதி வேண்டும் ஒருவரை அரசராக நியமிப்பதற்கு ஆட்சி என்பதும் அதிகாரம் என்பதும் நீங்கள் நினைப்பதை போல பரம்பரை பரம்பரையாக வருவதல்ல இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும் வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம் வல்லாஹு யூதி முல்கஹு மையஷா தான் யாருக்கு அதிகாரத்தை தருவதற்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கொடுப்பான் நீங்க நினைக்கிற மாதிரி பரம்பரை பரம்பரையாக கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது என்று சொல்கிறார்கள் அந்த இறைதூதர் அப்போ மறுபடியும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் உடனே சம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொல்கிறார்கள் இவர் அல்லாஹுவால அனுப்பப்பட்டவர்தான் அல்லாஹ்தான் இவரை அரசராக நியமித்தான் என்று நான் சொல்வதையும் நீங்கள் மறுக்கிறீர்கள் ஆனால் அவர் ஒரு அரசராக இறைவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு சான்று நான் கொண்டு வருகிறேன் இப்போ ஒத்துக்கிடுவீங்களா நான் இலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டி ஆதாரம் காட்டுறேன் அது என்ன ஆதாரம்னா நீங்கள் பறிகொடுத்த தாபூத் என்கின்ற அந்த மரப்பெட்டி உங்களிடம் வந்து சேரும் அந்த மரப்பெட்டி வந்துவிட்டால் இறைவனுடைய சக்கீனத் என்கிற அமைதியும் சேர்ந்தே வந்துவிடும் அந்த மரப்பெட்டியை நீங்கள் பறிகொடுத்த காலத்திலிருந்து தான் உங்களுக்கு தோல்வி வந்தது அந்த மரப்பெட்டி மறுபடியும் வரும் அரசரும் வருவார் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் போதுமா இந்த சான்று என்று சம்வீல் என்கிற இறைதூதர் சொல்கிறார் அந்த மரப்பெட்டியில் என்ன இருக்குது மிம்மா தரக்க ஆளு மூசா வாலு ஹாரூன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் மூசா நபியும் விட்டு சென்ற பொருட்கள் அதில் இருக்கின்றன அந்த மரப்பெட்டியை மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வந்து தருவாங்க போதுமா என்று கேட்கிறார்கள் சரி இந்த சான்றுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் என்று இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் சொல்கிறார்கள் மரப்பேழையை மலக்குமார்கள் கொண்டு வந்து இறக்கக்கூடிய காட்சி அந்த மக்கள் கண்ணார பார்க்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறமாக அவர்கள் அனைவரும் தாலூத்தை அரசராகவும் ஷம்வீல் நபியை நீங்கள் சொல்வது உண்மைதான் என்றும் ஒத்துக்கொள்ள முன் வந்தார்கள் சான்றுகளை காட்டிய பிறகுதானே அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அவர்களை ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு சான்று வேற காட்டணுமா இறைவன் சொன்னான் என்று ஒரு இறைதூதர் சொன்னால் போதாதா அவன் இவ்வளவு இடக்குவாதம் பேசும்போது இறைவன் ஒரு சோதனையை வைக்கத்தானே செய்வான் இறைவனும் ஒரு சோதனையை வைத்தான் இது என்ன சோதனை தாலூத்து தன்னுடைய படைகளை இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை அழைத்து கொண்டு ஜாலூத் ஜாலியாத்னு சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரியில் ஜாலூத் என்பது குரானுடைய வாக்கியம்
குரான் அந்த மன்னனுடைய பேர் ஜாலூத்னு குரான் சொல்லுது. அரசர் பேர் தாலூத், அந்த பெட்டி தாபூத். இப்போ தாபூத் என்கிற பெட்டி வந்துருச்சு. தாலூத் என்கிற அரசர் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களை அழைத்து கொண்டு ஜாலூத் என்கிற மன்னனோடு மோதுவதற்கு புறப்பட்டு போகிறார்கள். செல்லக்கூடிய வழியில் ஒரு ஆறு குறுக்க போகுது. அந்த ஆற்றை கடந்து தான் போக வேண்டும். மக்கள் கடுமையான தாகத்தில் இருக்கிறார்கள். ஆற்றை கடந்து போகும்போது இறைவன் இப்போ சோதனையை வைக்கிறான் பாருங்க. தாலூத் என்கிற அரசர் சொல்கிறார் அந்த மக்களிடத்தில், மக்களே ஆற்றை கடந்து இப்போ நம்ம போக போகிறோம், அந்த ஆற்றுல நீங்கள் ஒரு கைப்பிடி தான் தண்ணீர் அள்ளி குடிக்க வேண்டும், அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. யாரெல்லாம் நான் அனுமதித்த அளவை விட கூடுதலாக தண்ணீர் குடித்தீர்களோ அவர்களெல்லாம் வரக்கூடாது போருக்கு அப்படின்னு சொல்கிறார். கடந்து போகிறாங்க. இறைவன் அதை பற்றி 249 சொல்கிறான். ஃபலம்மா ஃபசல தாலூத் பில் ஜுனூத், தன் படைகளை அழைத்து கொண்டு தாலூத் புறப்பட்டு போகிறார். கால இன்னல்லாக முப்தலீக்கும் பி நகர், இறைவன் ஒரு ஆறு ஒரு ஆற்றை வைத்து உங்களை சோதிக்கிறான். ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, அதிலிருந்து இல்லாமல் நிகத்தரஃப ஹுருஃபத்தன், ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணீரை குடித்தவரை தவிர அளவுக்கு அதிகமாக குடித்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஒமல்ல மித்த அமுகுவ இன்னகும் இன்னி, யார் அளவோடு குடித்தாரோ அளவை மீறாமல் இருக்கிறாரோ அவர் மட்டுமே என்னை சார்ந்தவர் என்று சொல்கிறார். ஆனால் கடும் தாகத்தினால் அந்த மக்கள் பெரும்பாலானவர்கள் ஃபஷரிபு மின்ஹு, அளவு கடந்து குடித்தார்கள். இல்லா கலீலன், கொஞ்சம் பேரை தவிர, கொஞ்சம் பேர் மட்டும்தான் அளவோட குடித்தாங்க. அப்போது யாரெல்லாம் அளவு கடந்து குடித்தார்களோ அவர்களெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, லா தா கத்தலனல் யௌம பி ஜாலூத் அவ ஜுனூதி, ஜாலூத் என்கிற எதிரியோடும் அவனுடைய படையோடும் மோதக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். யார் அந்த குறைஞ்ச அளவு தண்ணி குடித்தாங்க இல்லையா, அவங்களை மட்டும்தான் அழைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அந்த வரலாற்றை இடையில நிப்பாட்டிட்டு ஒரு பொன்மொழி சொல்கிறான் பாருங்க. முதல்ல ஒரு பொன்மொழி சொன்னான்ல, தான் நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் என்று. அதுதான் அங்கே அந்த வசனத்திலிருந்து கிடைக்கிற படிப்பினை. ஒவ்வொரு வசனத்தினுடைய முடிவிலும் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு படிப்பினை சொல்வான். அதை புரியாதவர்கள் ஹிஸ்ட்ரியை மட்டும் பார்த்துட்டு அந்த படிப்பினையை ஸ்கிப்பாக பண்ணி போயிடுவாங்க. இந்த படிப்பினை விட்டுட்டு போயிடுவாங்க, வரலாறு மட்டும் படிச்சுட்டு போயிடுவான். ஆனால் வரலாற்றிலிருந்து பாடம் கற்காத சமுதாயம் வரலாற்றை படைக்க முடியாது என்பதற்கு இந்த படிப்பினைகளை கற்றுக்கொள்ளாதவன் தான் உதாரணம். பாருங்கள், வரலாற்றிலேருந்து பாடம் கற்கணும்ல, என்ன படிப்பினை சொல்கிறான் இறைவன், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் ரலபத்து ஃபியத்தன் கசீரத்தன், எவ்வளவோ சின்னஞ்சிறிய படைகள் எவ்வளவோ பெண்ணம்பெரிய படைகளை வென்றிருக்கின்றன, இது இறைவனுடைய ஆற்றலால் நடக்கிறது. அல்லாஹும் அஸ்ஸாபிரீன், சகிப்புத்தன்மை உடையவர்களோடு இறைவன் இருக்கிறான். இறைவன் சொன்னதை அளவோடு தண்ணி குடிக்கணும்னா சகிப்புத்தன்மையோடு இருந்துடணும், அளவோடு மட்டும் குடிச்சிக்கணும். சகிப்புத்தன்மை இல்லாதவன் தான் அள்ளி அள்ளி குடிப்பான். அப்போது சிறிய படைகள் பெரும் படைகளை வென்றிருக்கின்றன என்பதுதான் இங்கே படிப்பினை. இப்போது தாலூத் தன்னுடைய படைகளை அழைத்து கொண்டு போகிறார். ஜாலூத் மன்னனை வெல்வதற்கு யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தினுடைய முடிவில் ஜாலூத்தை யாராலையும் வெல்ல முடியலை. ஜாலூத் பெரும்படை வச்சிருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவரை வீழ்த்துவதற்கு யார் தயார், அப்படி யார் தயாராக இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு என்னுடைய ஆட்சி அதிகாரத்தையும் நான் தருவேன், அவர்களுக்கு நான் என்னுடைய மகளையும் மணமுடித்து தருவேன் என்று ஜாலூத் அறிவிக்கின்றார். ஜாலூத் அறிவித்த உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த படைகளில் உள்ள மக்கள் எல்லாம் துவா செய்கிறாங்க. அதிலே சிறுவராக இளைஞராக இருக்கிறார் தாவூத் என்கிற ஒரு இளைஞர். இந்த தாவூத் என்கிற இளைஞர் என்ன பண்ணுறாருனா, அம்பு எறிவதிலே ரொம்ப வல்லவர் அவர். ஜாலூத் என்கிற மன்னன் களத்தில் நின்று உக்கிரமாக போராடிக்கிட்டு இருக்கிறான். அவனை குறிப்பார்த்து தாவூத் என்கிற இளைஞர் என்ன பண்ணுறாருனா, குறிப்பார்த்து நெத்தி பொட்டில் அம்பு அடிக்கிறார். நெத்தி பொட்டில் கரெக்டாக அடிக்கிறார். சுருண்டு விழுந்து ஜாலூத் செத்து போனான்.
தாலூத்தினுடைய படை வென்றது. ஃபஹசமுஹும் பிஇதினில்லா, இறைவனுடைய கட்டளையால், இறைவனுடைய ஆற்றலால் தாலூத்தின் படை ஜாலூத்தின் படையை வென்றது. கத்தல தாவூது ஜாலூத், தாவூத் என்கிற இளைஞர்தான் ஜாலூத்தை கொன்றார். அதன் பின்னர் என்ன நடந்தது? வாத்தாஹுல்லாஹுல் முல்கவல் ஹிக்மத்தவ அல்லமகும் இம்மாயசா. தாவூத் என்கிற அந்த இளைஞருக்கு பின்னால் எல்லாமல்ல இறைவன் அதிகாரத்தை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், தான் நாடிய கல்வியெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த தாவூத் என்கிற இளைஞர் தான் பின்னால் இறை தூதராக ஆன தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள். மூசா நபியின் காலத்துக்கும் தாவூத் நபியினுடைய காலத்துக்கும் சுமார் 1000 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. தாவூத் நபி எப்படி அரசராக ஆனார்கள்? தாலூத்தினுடைய மகளை மணமுடித்து அதிகாரத்தையும் பெற்று, ஜாலூத்தை கொன்றதற்கு பரிசாக அதிகாரத்தை பெற்று அரசராக ஆனார்கள். அவர்களுடைய மகன்தான் சுலைமான் நபி, அவர்களும் உலகத்தை ஆண்ட அரசராக ஆனார்கள். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், மன்னனுடைய மகன்தான் மன்னனாக வேண்டும் என்பது மனிதன் வைத்துக்கொண்ட ஏற்பாடாக இருக்கலாம், இறைவனின் ஏற்பாடாக அது இருக்க வாய்ப்பில்லை. இறைவன் நாடினால் அதிகாரத்தை கைமாற்றவும் செய்வான். யகூதா பரம்பரையில் வராத தாலூத் அரசராகிறார், அவருடைய மகளை மணமுடித்த தாவூத் நபி அரசராகிறார்கள், தாவூதினுடைய மகன் சுலைமான் நபி அரசராகிறார்கள். இறைவன் நாடினால் அவன் மன்னனுடைய மகனுக்கு மன்னன் பதவியை கொடுப்பான், நாடாவிட்டால் கொடுக்க மாட்டான். அதுபோல லாவியினுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நபியாக இருக்கிறார்கள், யகூதாவின் பரம்பரையில் வந்தவர்கள் அரசர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே தாவூத் நபியை பார்த்தால், தாவூத் நபி அரசராகவும் ஆனார்கள், நபியாகவும் ஆகிவிட்டார்கள். அவருடைய மகன் சுலைமான் நபி அரசராகவும் இருந்தார்கள், நபியாகவும் ஆனார்கள். பின்னால் வந்த ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக மட்டும் இருந்தார்கள், அரசராக இருக்கவில்லை. இவைகளை எல்லாம் ஏற்படுத்துவது இறைவன்தான். மனிதனுடைய கையில் எந்த ஆற்றலையும் இறைவன் கொடுக்கவில்லை என்பதை இந்த வரலாறு நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நாளைய தினம் இன்னொரு வரலாறோடு உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகன், நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி பேரறை வரை வாழ்க்கை வரலாறு காணத்தவராகிறது. அன்பானவர்கள், நீங்கள் நடத்துகின்ற அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் மிக துல்லியமாக வீடியோ ஆடியோவுடன் ஒளிப்பதிவு செய்து அதனை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க யூடியூப் மூலமாக மிக சிறந்த முறையில் அப்லோட் செய்து வருகின்றோம். மேலும் நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சிக்கு மக்களை அழைப்பதற்கு வாட்ஸ்அப் விளம்பரமும் மிக சிறப்பான முறையில் செய்து தருகிறோம். விவரங்களுக்கு ஆர்எஸ்டி மீடியா 9841898044 மற்றும் 9844002347 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.